நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றுக்கிட்டாரு. பொறுப்பேற்ற உடனே முதல்ல மூணு கையெழுத்து போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு கையெழுத்து கொரோனா நிவாரண நிதி, ரெண்டாவது பால் விலையை குறைச்சிருக்காரு, மூணாவது பெண்கள் வந்து பஸ்ஸில் ஃப்ரீயாக பயணம் பண்ணலாம். இந்த மூணு கூறிய கோப்புகள்லையுமே கையெழுத்து போட்டிருக்காரு. இந்த நிலையில் ஸ்டாலின் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் நாடகங்கள் படங்கள்லாம் நடிச்சிருக்காரு. ஸோ அந்த சுவாரஸ்யமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊரில் நீங்கள் ஒரு ஓரத்தில் குடியிருக்கீங்க, நான் ஒரு ஓரத்தில் குடியிருக்கேன், நம்ம ரெண்டு பேருமே ஒன்று தான். நாடகம் வந்து முரசே முழங்கு, திண்டுக்கல் தீர்ப்பு, நீதி தேவன் மயங்குகிறான், நாளை நமதே, இந்த நாலு நாடகத்திலையுமே ஸ்டாலின் அவர்கள் நடிச்சிருக்காரு. சீரியல்லையும் நடிச்சிருக்காரு. குறிஞ்சி மலர் சூர்யா அப்படின்ற ரெண்டு சீரியல்ல நடிச்சிருக்காரு. என்ன இதெல்லாம், நேற்று எட்டு ஃபாரம் முடிச்சு ஃபைனல் கமிச்சாச்சு, இப்படி கண்டதையும் கிறுக்கிறதுக்கு தான் நீங்க இருக்கியா? ரேப்பருக்கு ஆர்டர் கொடுக்கலன்னு பையன் சொன்னா, நான் கொடுத்துட்டேன். திரைப்படங்களும் ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காரு. ஒரே ரத்தம், மக்கள் ஆணையிட்டால் அப்படின்ற ரெண்டு படங்களில் நடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இது வந்து தமிழக முதலமைச்சரான ஸ்டாலின் பற்றின ஒரு சுவையான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பொய் சொல்றத தமிழ் கற்றுக் கொடுக்கல. டைரியை படித்தவுடனே மற்றவங்க டைரியை படிக்கக்கூடாது, தப்பு தான். உங்கள் கவிதை ரொம்ப நல்லா இருந்தது.